கெய்ஸ்கா பற்றி அவ்வளோ தெரியாது. இப்போது இந்த வீடியோவை பார்த்த உடனே எல்லாருக்குமே அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும், எப்படிப்பட்ட ஒரு பிளேயர், எப்படிப்பட்ட ஒரு கோச் அப்படின்ட்டு. பட் நிறைய என்னுடைய சன் சர்வேஷ் இங்கே உட்காந்துட்டு இருக்காப்புல, ஈஸ் ஆல்சோ ஏ ஃபுட்பால் பிளேயர். அவர் வந்து ஸ்பெயினுக்கு போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு 4-5 தடவை வந்திருக்காரு. அவர் வந்து கெய்ஸ்கா பற்றி எனக்கு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீடியோவில் அவருடைய பிளேயிங் எல்லாம் பார்த்தது. ஸோ கெய்ஸ்கா மை சன் ஆல்வேஸ் டாக் அபவுட் யூ, ஐ பிகேம் யுவர் ஃபேன். குட் ஒன்லி குட். ஸோ இவர் இங்கே வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். வேல்ஸ் எஃப்சிக்கு அம்பாசிடராக இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை கோச் பண்ணுறதுக்கும் அவர் அக்ரி பண்ணிகிட்ருக்காரு. அவங்க ஆட்களையும் இங்கே அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. இங்கே இருக்கிறவங்களையும் அங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டு கோச் பண்ணுறதுக்கும் அவர் தயாராக இருக்கார். அதுக்காக நாங்கள் எம்ஓயூலாம் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இதோட கம்ப்ளீட் ஆகாது, நிறைய மேட்சஸ் நடத்தணும் ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக் லெவலில். ஃபுட்பால் இங்கே தமிழ்நாட்டில் நடத்தணும், இந்தியாவில் நடத்தணும், ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட நம்ம நடத்தணும். அதுக்கெல்லாம் வந்து கெய்ஸ்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன். வேல்ஸ் எஃப்சியும் நிறைய மேட்சஸ் நடத்துறதுக்கும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு நிறைய செலவு பண்ணி ஒரு சிந்தட்டிக் 9A side பண்ணி வச்சுட்டோம், ரெடியாக இருக்குது தாடம்பூரில். 11A side ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நிறைய செலவு பண்ணி ரெசிடென்ஷியல் 100 குழந்தைங்களை பசங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதில் வந்து நிறைய வசதியானவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது இருக்கும், வசதி இல்லாத மாணவர்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொடுத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஐ லீக்